சொந்தக்காரங்களா? பிசினஸ் பார்ட்னருங்க. இந்த அக்கா பெங்கால பாத்துக்கிறாங்க, இந்த மாமா பீகார்ல, இவர் யூபியில, இவர் மும்பையில, இவர் நம்ம தமிழ்நாட்டில். இவர் இப்போதான் புதுசாக டெல்லியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறோம், அவங்க சம்பாதிக்கிறாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். இது இட்லி, சைனீஸ் சாப்பாடு இல்ல. மாப்பிள்ள நீங்க தானே? வேற யாரா இருக்க முடியும்? பாருங்க, என் பாட்டி எனக்கு நிறைய விட்டு போயிருக்காங்க. பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பணம் இருக்கு, மரியாதை. கல்யாணத்துக்கு அப்புறம் மரியாதையும் வந்துடும். ஹலோ, இது வரைக்கும் யாரும் மாப்பிள்ளனே முடிவாகல. நான் வேணா மாப்பிள்ளையா இருக்கேன், எனக்கு எந்த குறைச்சலும் இல்ல. நோ, நீ கொஞ்சம் கம்முன்னு உட்காரு. எங்க பிசினஸ் இவரதோட ரொம்ப பெருசு, நானே மாப்பிள்ளையா இருக்கேன். என்ன சொல்றீங்கப்பா? பேசிக்கலாம். மாப்பிள தம்பியாவே இருக்கலாம். அப்ப நான் என்ன தக்காளி தோட்டா? அதே தான் சொல்றேன், நான் மாப்பிள்ளை இருக்க கூடாது. சொல்லுங்க. இவ இல்ல, இவ இல்ல, நான் தான் மாப்பிள்ளையாவே. அது எப்படி விடுவோம்? நான் தான் மாப்பிள்ளையாவே. ஏய் இல்ல, நான் தான். வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க அங்கிள், கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு தமிழ் தானே. நீங்க நினைக்கிறீங்களா இந்த சண்டையில இவங்க மாப்பிள்ள யாருன்னு முடிவு செஞ்சிருவாங்க? அப்போ பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? வாரிசு ஊழல்வாதிகளின் முயற்சிகள் முறியடிக்கப்படும். மீண்டும் வேண்டும் மோடி, இம்முறை 400க்கு மேல்.